மட்டன் பிரியாணி இருக்கு, முட்டை இருக்கு, சிக்கன் 65, அல்ஃபா மா சிக்கன் இருக்கு, ரசம் இருக்கு, ஒயிட் ரைஸ் இருக்கு. அப்படியே சொல்லினே போலாம், நிறைய ஐட்டம் இருக்கு. சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, அப்பளம், கூட்டு, ரைத்தா, பொரியல் எல்லாம் இருக்கு. ஸோ அப்படியே ஒன்று ஒன்றா டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்ல போறோம் எப்படி இதுன்னு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமா இந்த கேசரி இருக்கு, பிரியாணி சாப்பிட்டு சாப்பிடுவோம். ஓகே, அப்போ வந்து சாப்பிட போகிறோம். மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பழைய பிரியாணியில் இறங்கி தான் நான் வந்து குழம்பு வகையில் இறங்கிறேன். மட்டன் பீஸு பாருங்கள் எப்படி இருக்குன்னு தரமாக போட்டுருக்காங்க. சாட் பாப்பு டேஸ்ட்டு ஆனியன் ரைதா ரைஸு மட்டன் பீஸ் இது மூணும் சேர்த்து சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்கும். மீன் குழம்பு நல்லா இருக்கு. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க. மூணும் சேர்த்து சாப்பிட்றேன் பாருங்க. அல்ஃபம் சிக்கன் பிரியாணி மசாலா நல்லா போட்டு டேஸ்ட் செம்மையா இருக்கு. மட்டன் பீஸும் நல்லா சாஃப்டா இருக்கு, நல்லா இருக்கு டேஸ்ட்டு. சாப்பிடுவத கரெக்டா இருக்கு. மசாலா காரம் வந்து மீடியமா இருக்கு. நீ வந்து ஒரே ஒரு ரைஸ் தான் நீ ரிவ்யூ பண்ணுவ. நான் வெரைட்டி வெரைட்டியா வச்சுக்கிறேன். நானும் அதை ஊட்டி சாப்பிடுவேன். 65 ஃபஸ்ட்டு மீன் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு நம்மளுக்காக ஒரு சிக்கன் வச்சுக்கிறாரு. இது என்னன்னா ஆளுக்கு ஒரு ஒரு பிடிச்சி வாங்கினோம். நான் மட்டன் பிரியாணி வேணாலும் மீன் சாப்பிட்ணுன்னு சொன்னான். அதனால் தனித்தனியாக சாப்பிடாம ரெண்டுமே ஒரே இடத்துல போட்டு சாப்பிட்றோம். கறி குழம்பு ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா, கறி குழம்புக்கு பாருங்க எவ்வளோ ஜூஸியாக வெந்திருக்கு பாருங்க. செம்மையாக இருக்கு. பார்த்தாலே தெரியுது டேஸ்ட் நல்லா இருக்கும்னு பாருங்க. ஜஸ்ட் அல்ஃபம் சூப்பராக இருக்கு. அது மைனஸ் சைட் டிஷ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் மைனஸ் தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஆல்ஃபம் சிக்கனு சாப்பிட்டா வெறித்தனமாக இருக்கும். என்னப்பா ஒயிட் ரைஸே சாப்பிட மாட்டேன். ஒயிட் ரைஸ் தெரியல. ஏய் தமிழ் கை வாங்க. தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. லாஸ்ட்டாக சொல்கிறோம் என்ன ஹோட்டல் வாங்கணும்னு. தரமாக இருக்குது. ஸோ வந்து பாருங்கள் இந்த நான்வெஜ் மீல்ஸ் கூட பொரியல் ஐட்டம் தான் கொடுத்தாங்க. இந்த தலையும் பாருங்கள், நான்வெஜ் ஐட்டம் தான் தனியாக தூக்கினா வெஜ்ஜு ஐட்டம் தள்ளி விட்டான். சிக்கன் பாகம் பாகம் பொரியல் கீரை கூட்டு என்னப்பா நான்வெஜ் ஐட்டமா வச்சுக்கிற. அந்த குழம்பு வந்து சாப்பிடு பிரியாணி கூட்ட. கறி குழம்பு இதுதானா? கறி குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்கு.
தரமா இருக்கு. ஆனா குழம்பு பாத்தீங்கன்னா அது மீன் குழம்பு, அது வந்து மட்டன் குழம்பு, மட்டன் குழம்பு சாப்பிட்றேன். 65 அல்ஃபம் பிரியாணி இது மூணு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது கடைசி வரைக்கும் போட முடியுமான்னு தெரியல. ஸோ வந்து நாங்கள் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு சொல்கிறோம். ஏன்னா இது எடுத்தீங்கன்னா ஆகும் அல்ஃபம் மைனஸ் 65 பிரியாணி. இது மூணு கம்பேர் பண்ணி சாப்பிடுங்க. மட்டன் காம்போ சூப்பர். மட்டன் மட்டன் சிக்கன் மீன் காம்போ. மட்டன் பிரியாணி ஒரு சாலா கொடுத்தாங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. எல்லாம் எல்லாம் கிரேவியை கலக்கி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து பிரியாணிக்கு சாலா அது டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல காரம் வந்து எல்லாமே மீடியமா இருக்கு, ரொம்ப காரம் இல்ல, கரெக்டா போட்டுருக்காங்க. ஆனா ஒரு ஒரு குழம்பு ஒரு தனி டேஸ்டா இருக்கு. மீன் குழம்பு சாப்பிட் பாத்தீங்களா? சாப்பிட்டேன். எப்படி இருக்கு? எல்லாமே பெர்ஃபெக்ட். இங்க பாருங்க அப்புறம் நான் இப்ப பிரியாணி சாப்பிட்டேன். இப்ப நான்வெஜ் ஆர்டர் பண்ணல தம்பி, மீன் குழம்பு சாப்பிட போறேன். எப்படி இருங்க? மீன் குழம்பு கூட வந்து அவச்ச முட்டை வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். அற்புதமா இருக்கு மீன் குழம்பு பிரியாணி. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுறேன். அவுச்ச முட்டை காம்பினேஷன் பக்கா பக்கா லெவலு. ஏன் நல்லாதான் இருக்கு. ஸோ சூப்பரா சீர சாம்பார் ரைட்ல பண்ணிடுறாங்க. பிரியாணி தான் மசாலா எல்லாம் செம்மையா போட்டுருக்காங்க. இந்த பாவக்காய் பொரியெல்லாம் நான் பிடிக்கும், ஆனா இது சாப்பிட கூட நல்லா செம்மையா இருக்கு. தேங்காய் நான்வெஜ் கூட சேர்த்து சாப்பிடக்குள்ள சூப்பரா இருக்கு. ஓகேங்க, நாங்க வந்து இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேசலாம். நிறைய ஐட்டம் இது வந்து அப்புறம் சாப்பிட வேண்டியது இருக்கு. நிறைய கூட கேசரி கொடுத்துறாங்க, இதுவும் டேஸ்ட் பண்றோம். ஒண்ணும் ஓட கூடாதுல்ல. கேசரி பொதுவா அதுதான் எல்லாத்துக்கும். எப்படி இருக்கும் அது மாதிரி தான் எல்லாமே. ரிவ்யூ சொல்லியாச்சு. லாஸ்டா ரசம் ரசம் எப்படி நல்லாதான் இருக்கும். ஓகேவா? வந்து சேலஞ்ச் இல்லை. ஸோ வந்து நாங்கள் ஃபுல்லாக போடல வீடியோ. உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக, ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு. ஆனால் ஒரு லாஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் எவ்வளோன்னு எது பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிற போகிறத வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்தளவுக்கு ப்ரைஸ், அந்தளவுக்கு ப்ரைஸ் நேரம் கண்டிப்பாக போய் அந்த கடையில் வாங்குவீங்க. என்னடா இதுன்னு ஆச்சரியப்பட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இப்போதைக்கு நாங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணுறோம். அடுத்து நாங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு அவங்ககிட்ட வந்து பேசுகிறோம். ஸோ இதே போல் நிறைய வீடியோ இந்த சேனலில் கண்டிப்பாக வரும். பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பேசுகிறோம். ஸோ காய்ஸ் பாருங்கள் எல்லாம் எப்படி க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ குழம்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அது மட்டும்தான் பெண்டின்னு இருக்குது. மற்றபடி எல்லாம் க்ளீனாக அதை பாருங்கள் முடிச்சாச்சு. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. மாசா வெறித்தனமா
சேலஞ்சில் ஃபீஸ்ட்டு நான்வெஜ் ஃபீஸ்ட் சாப்பிடுறோம் நாங்கள், சூப்பராக அருமையாக சாப்பிடுறோம். ஸோ நீங்கள் வந்து இதுமாரி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், நல்லா பெரிய வாழை இலை போட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உக்காந்து சாப்பிடுங்க, சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. நான்வெஜ் மீல்ஸு மட்டன் பிரியாணி தரமாக சாப்பிட்டோம், ரெண்டு பேரை சாப்பிட்டு உக்காந்துருக்கோம். நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஒன்று சொல்கிறேன்னு சொன்னோம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வாங்கினது வந்து சாவித்ரி கிச்சன் வாங்கினோம். ஹோட்டல் ஐடி ஸ்கொயர் ரைட் சைடில் இருக்குது, ஹோட்டலு பாண்டிச்சேரியில் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இதான் பக்கத்துலேயே இருக்கு. ஒரு சர்ப்ரைஸ் சொன்னு சொன்னேன், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ் சாப்பிட்றது நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்க அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஜஸ்ட்டு வந்து 150 ருபீஸுக்கு இவ்வளோ தராங்க, ஒர்த்தபிள் தான், கண்டிப்பாக ட்ரை. நான்வெஜ் மீல்ஸு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கிறோம். ஸோ வந்து 150 ருபீஸ் தான் பார்த்துங்க. எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, சூப்பராக இருந்தது எல்லாமே, தரமாக இருந்தது, செமையாக சாப்பிட்டாச்சு. அங்கே பாருங்க எல்லாம் ஏப்பமே வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு லாஸ்ட்டு வந்து ஸ்வீட் பிளடி ஸ்வீட்டா பிளடி ஸ்வீட் பிளடி கேசரிடா அது பிளடி வந்து அது ஸ்வீட்டு சக்கரை போட்டுருக்குல்ல. செமையாக முடிச்சாச்சு, அந்த வீடியோ வந்து முடிய போகிறோம். ரெட்டி ஸ்வீட் சாப்பிட்டு அந்த வீடியோ முடிச்சு இதுக்கப்புறம் நிறைய வீடியோ வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என் வாய் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு இந்த கேசரி போல வந்து சேரும். பாய் கைஸ், பாய் பாய்.